இலங்கையில் வாகன இறக்குமதிக்கு மீண்டும் தடை. வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கான விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. யாழில் மோதல், பெண்கள் உள்ளிட்ட 23 பேர் அதிரடியாக கைது. பட்டதாரி காதலியை கழுத்தறுத்து கொலை செய்த காதல். பொது போக்குவரத்திற்கான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான ஒரு மாத கால அனுமதி நிறைவடைந்துள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பிட்டிய தெரிவித்துள்ளார். வழங்கப்பட்ட மாதத்திற்குள் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை விடுவிக்க சந்தர்ப்பம் வழங்குவதாக ராஜாங்க அமைச்சர் சியாம்பலப்பிட்டிய குறிப்பிட்டுள்ளார். இதன்படி பொது போக்குவரத்திற்கான எந்த வாகனத்தையும் இறக்குமதி செய்ய இனி அனுமதி இல்லை. வாகனங்களின் தேவை, இடவசதி, எரிபொருள் செலவு, வாகன இறக்குமதிக்கான பரிவர்த்தனை தொகை போன்றவற்றில் விசேட கவனம் செலுத்தப்படும் எனவும் ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு எதிர்வரும் 13 தேதி திங்கட்கிழமை விசேட விடுமுறை வழங்குமாறு வடமாகாண தமிழாசிரியர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுவதால் எதிர்வரும் 13 தேதி திங்கட்கிழமை விடுமுறை வழங்குமாறு கோரி முன்வைக்கப்பட்டுள்ளது. இதற்கு முந்தைய வருடங்களிலும் விடுமுறை நாட்களில் தீபாவளி வரும் தினமையானால் திங்கட்கிழமை பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது. எனினும் இந்த வருடம் வடக்கு கிழக்கு பாடசாலைகள் தொடர்பில் இந்த விடயத்தில் எதுவித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. இது மாணவர்களுக்கு இழைக்கப்படும் பெரும் அநீதியாகும் எனவும் வடமாகாண தமிழ் ஆசிரியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எனவே இதனை கருத்தில் கொண்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இதேபோல தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு எதிர்வரும் 13 தேதி திங்கட்கிழமை மத்திய மற்றும் மூவா மாகாணங்களில் உள்ள பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கோப்பாய் மத்திய கிராமத்தில் இரண்டு தரப்புகளுக்கிடையே கடந்த 2 நாட்களாக நீடித்த மோதல் தொடர்பில் கைதான 3 பெண்கள் உட்பட 23 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மோதல் நிலையை கட்டுப்படுத்த கைது செய்யப்பட்ட 3 பெண்கள் உள்ளிட்ட 23 பேரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்க யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கோப்பாய் போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட கோப்பாய் மத்திய கிராமத்தில் இரண்டு தரப்புகளுக்கு இடையே கடந்த சில தினங்களாக நீடித்து வந்த முரண்பாடு கடந்த திங்கட்கிழமை இரவு மற்றும் செவ்வாய்க்கிழமை ஆகிய 2 நாட்களாக மோதலாக மாறியது. இந்த மோதலினால் பல 1000 ரூபாய் பெறுமதியான சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டன. சம்பவம் தொடர்பில் கோப்பாய் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அங்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்த போது இரண்டு தரப்பிலும் 3 பெண்கள் உட்பட 23 பேர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு கோமாகமன் நீதிமன்ற வீதியில் உள்ள வாடகை அறையில் நேற்று கழுத்து வெட்டப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் காதலன் என கூறப்படும் இளைஞனும் அதிக அளவிலான மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலைக்கு முயற்சித்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. விவசாய அமைச்சின் அபிவிருத்தி உத்தியோகத்தரான அச்சினி துசார விஜயதுங்க என்ற 31 வயதான யுவதியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். என் சகோதரி வழக்கமாக தினமும் 6 மணிக்கு வீட்டிற்கு வருவார். அன்று வெகு நேரமாகிவிட்டதால் எல்லா இடங்களிலும் தேடி பார்த்து போலீசாரிடம் முறைப்பாடு செய்தோம். அதிகாலையில் நாகோட போலீஸ் நிலையத்தில் இருந்து தொலைபேசி அழைப்பு ஒன்று கிடைத்துள்ளது. எனது தங்கையுடன் பழகிய இளைஞன் மாத்திரைகளை உட்கொண்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என போலீசார் கூறினார்கள். நாங்கள் முச்சக்கர வண்டியில் நாகோடைக்கு சென்றோம். அங்கு இளைஞனின் தாயார் இருந்தார். உங்கள் தங்கையின் கழுத்தை அறுத்து விட்டேன், நீங்கள் சென்றால் காப்பாற்ற முடியும் என என்னுடைய தங்கையின் காதலன் என்னிடம் தெரிவித்திருந்தார். நாங்கள் விரைவில் கோமாகமவில் உள்ள தங்கையின் தங்கும் விடுதிக்கு வந்து பார்த்தோம். தங்கை முதல் நாள் இரவு படுகொலை செய்யப்பட்டதை அறிந்தோம். என் தங்கைக்கு ஏன் இப்படி நடந்தது, தங்கைக்கு என்ன நடந்தது என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது என கோமாகம போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கிய உயிரிழந்த பெண்ணின் சகோதரி இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையில் வாகன இறக்குமதிக்கு மீண்டும் தடை. வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கான விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. யாழில் மோதல், பெண்கள் உள்ளிட்ட 23 பேர் அதிரடியாக கைது. பட்டதாரி காதலியை கழுத்தறுத்து கொலை செய்த காதல். We'll be right back.